லெவன்த்து மேக்ஸு எக்ஸசைஸ் 9.5ல் செவன்த்து சம் தான் பார்க்க போகிறோம். எஃப்எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, எக்ஸ் லெஸ் தன் ஜீரோவில் வந்து ஜீரோ எடுக்குது, ஜீரோ டு டூவில் வந்துட்டு அது எக்ஸ் ஸ்கொயர் எடுக்குது, எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு டூவில் எது எடுக்குதுன்னா ஃபோர் எடுக்குது. கிராஃப் தி ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் அரைஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷோ தட் எஃப்எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் மைனஸ் இன்ஃபினிட்டு கமா இன்ஃபினிட்டோ. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டு கமா இன்ஃபினிட்டு அது டோட்டல் ஆறு, ஆறில் வந்துட்டு அது கண்டினியூஸாக இருக்குமா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் ட்ரா பண்ணலாமா? எக்ஸ் லெஸ் தன் ஜீரோவில் என்ன எடுக்குது? ஜீரோ எடுக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ட்ரா பண்ணிட்டோம். எக்ஸ் லெஸ் தன் ஜீரோனா என்னது? இதுதான். அப்போ இந்த டோட்டல் இதுலேயும் எது எடுக்குது? ஜீரோ தான் வேல்யூ எடுக்குது. அப்போ இந்த லைன்லேயே வரும் எஃப்எக்ஸுங்கிறது. நெக்ஸ்ட்டு ஜீரோ டு டூவில் என்ன எடுக்குது? அட்டே பாயிண்ட் ஜீரோவில் அப்புறம் டூவில். அப்போ என்ன எடுக்குது? ஜீரோ டு டூவில் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் எடுக்குது. அப்போ ஜீரோ டு டூவில் ஜீரோனா என்னது? ஜீரோ ஸ்கொயர் என்னது? ஜீரோ தான். ஒன் ஸ்கொயர் என்னது? ஒன்று. அது மாதிரி டூ ஸ்கொயர் என்னது? ஃபோர். அப்போ இதுக்கு இப்படி போவோம், ஒன்று டூவை டச் பண்ணும், இங்கே ஜீரோ டச் பண்ணும், அந்த மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் வருது. ஸோ இதை ட்ராப் பண்ணோன்னா இப்படி வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு டூவில் என்ன எடுக்குது? ஃபோர் எடுக்குது. அப்போ டோட்டல் எக்ஸு அட் டூங்கிற பாயிண்ட்லேயும் ஃபோர் எடுக்குது. டோட்டலாக அதுக்கு ரெண்டுக்கு மேலே இருக்கிற எல்லா வேல்யூஸ்லாம் என்ன எடுக்குது? ஃபோர் எடுக்குது. அப்போ அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இதுதான் டயக்ராமு. இப்போ என்ன பண்ணுன்னா, அந்த டயக்ராம் வந்து கன்னியஸாக டோட்டல் ஆறில் வந்துட்டு மைனஸ் இன்ஃபினிட்டு கமா இன்ஃபினிட்டில் கன்னியஸான்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு எந்தெந்த பாயிண்ட்டில் கன்னியஸ் ப்ரூவ் பண்ணால் போதும்? இதுவும் இந்த சைட் போயிட்டே இருக்குது, இது இந்த சைட் போயிட்டே இருக்குது. அப்போ நம்மளுக்கு எந்தெந்த பாயிண்ட்டில் டவுட் வருதுன்னா, அந்த ஜீரோங்கிற பாயிண்ட்டில் டவுட் வருது, இங்கே டூங்கிற பாயிண்ட்டில் டவுட் வருது. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டில் வந்து அது கன்னியஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா டோட்டல் ஆறுலையுமே இது கன்னியஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜீரோங்கிற பாயிண்ட்ல கன்னியஸ் எடுத்துக்கிறோம். அட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறோம். அப்போ எஃப் ஆஃப் ஜீரோ கால்குலேட் பண்ணுமா? ஜீரோ ஸ்கொயர். எஃப் ஆஃப் ஜீரோனா என்னது? அட்டே பாயிண்ட் ஜீரோவில் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா என்னது? ஜீரோ ஸ்கொயர்டு. அப்போ ஜீரோ ஸ்கொயர் என்னது? ஜீரோ. அப்போ எஃப் ஆஃப் ஜீரோக்கு என்ன கிடச்சிருச்சு? ஜீரோ. நெக்ஸ்ட்டு ஜீரோங்கிற பாயிண்ட்டுக்கு ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணுறோம். ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணோன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ். அப்போ எக்ஸ் எப்படி இருக்கும்? கிரேட்டர் தன் ஜீரோவாக இருக்குமா? அப்போ அதுக்கு எஃப்ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னது? எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு சப்ஸ் பண்ணலாமா? அப்போ ரைட் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் வருது. இப்போ ஜீரோ அப்ளை பண்ணோம்னா ஜீரோ ஸ்கொயர் என்னது? ஜீரோ தான். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கால்குலேட் பண்ணும்போது எஃப்ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன வரும்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் தான் இங்கே ஜீரோ தான் கிடையாது, கொடுத்துருக்காங்க எஃப்எக்ஸ். ஸோ அதை சப்ஸ்ட் பண்ணோன்னா என்னது? ஜீரோ தான். அப்போ டோட்டல் எல்லா வேல்யூஸும் என்ன வருது? ஜீரோன்னு ஈக்குவலாக வருது. ஹென்ஸ் எஃப்எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற பாயிண்ட்டில் கன்னியூஸாக இருக்குது. நெக்ஸ்ட் எந்த பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம்? டூங்கிற பாயிண்ட்ல இது கன்னியூஸாக இருக்கான்னு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா டோட்டல் ஆறுலேயும் இது வந்து கன்னியூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு டூங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் டூ அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறது படி எஃப் ஆஃப் டூனா என்னது? ஸ்கொயர்டு வரும். அப்போ ஃபோரு. டூ ஸ்கொயர் என்னது? ஃபோரு. நெக்ஸ்ட் ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணோன்னா அது என்னதுன்னா ஃபோர்னு கொடுத்துருக்காங்க. ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணோன்னா இங்கே என்ன வருது? எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு டூக்கு வந்துட்டு ஃபோர் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூங்கிற பாயிண்ட்லையும் கிரேட்டர் தென் டூங்கிற பாயிண்ட்லையும் என்ன கிடைக்குது? ஃபோர் கிடைக்குது. அதே எக்ஸ் லெஸ் தென் டூங்கிற பாயிண்டில் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ இங்கே ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணும்போது என்ன வரும்? எக்ஸ் ஃபோர்னு வரும். ஸோ ஃபோர் லிமிட் அப்ளை பண்ணாலும் ஃபோர் தான். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ டூ அப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்குது? ஃபோர் கிடைக்குது. அப்போ டோட்டலாக பாருங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு ஃபோர் வேல்யூ கிடைக்குது. அப்போ கன்னியாக சட்டு எக்ஸ் கொல்ட்டு டூவாக இருக்குது. இப்போ ஜீரோங்கிற பாயிண்ட்லையும் கன்னியஸாக இருக்குது, டூங்கிற பாயிண்ட்லையும் கன்னியஸாக இருக்குது. அப்போ எஃப்எக்ஸுங்கிறது கன்டினியூஸ் ஆன் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டியோ.